இன்னைக்கு நம்ம எபிசோட் 9 தான் பார்க்க போறோம். வாங்க எபிசோட்குள்ள போலாம். நம்ம ஹீரோ ஹர்வா லைவ் ஸ்ட்ரீமிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டான். வெளியில வந்தா என் உயிருக்கு ஆபத்து, அதனால தான் நான் இப்படி லைவ்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல மறைஞ்சு உட்காந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமிங் வந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. நம்ம ஹர்வா ஆரம்பத்துல இருந்து என்னென்னலாம் நடந்துச்சு, நான் எப்படி இதுக்குள்ள இன்வால்வ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அந்த கொலை நடந்துச்சுல, அந்த டேஷ் கேம்ல ஒரு கொலை, ஸோ அந்த கொலையோட வீடியோ எல்லாம் போட்டு காட்டுறான். இது எல்லாருமே நியூஸ் ஃபுல்லா பரவுது. இந்த தலைவர் இருக்கான்ல, வில்லன்களோட தலைவர், இந்த தாத்தா, இவருமே அந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்படி எல்லாத்தையுமே போட்டு காட்டிட்டு இருக்கான். ஆரம்பத்துல இவனை தூக்க மாட்டி தொங்க விட்டுட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணுவாங்க ஜெயில, அது எல்லாத்தையுமே கோர்ட்ல சொல்லிட்டு இருக்கான். இதை பார்த்ததும் ஜட்ஜுக்கே செம்ம கோவம் வந்துருது. இப்படி எல்லாம் கொடுமைப்படுத்திருக்கீங்களா அப்படின்னு கேஸ கொஞ்ச நேரம் பிரேக் கொடுக்குறாங்க. ஸோ இவங்க எல்லாருமே தனியா வந்துட்டு செம்மையா கடுப்பாகுறாங்க. இப்ப இந்த இடத்துக்கு மேயர் வரான். மேயரை பார்த்ததும் இப்ப நியூஸ் பேப்பர்காரனுக்கு அவ்வளவு கோவம், உன்னாலதான் எல்லா பிரச்சனையும், நீ தானே அவனை ஃபர்ஸ்ட் லாயரா செலக்ட் பண்ண, எனக்கு பின்னாடி பிளான் பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சண்டை போட்டுக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் இங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் மத்த சுத்தி இருக்க ஆளுங்க தான் சமாதானம் படுத்திட்டு இருக்காங்க. இதோட இந்த சீன் கட் ஆகுது. இதே நேரம் இங்க அந்த குண்டனோட வைஃப் கால் பண்றாங்க. கேஸ் எல்லாத்தையும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன், இறந்து போன டாக்டரோட ஃபைல் என்கிட்ட தான் இருக்கு, அதை நான் பென்ட்ரைவ்ல பத்திரமா வச்சிருக்கேன், அது உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனக்கு டைவர்ஸ் வேணும், அவன் கிட்ட இருந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் போட்டு கொடுங்க அப்படின்னு கேக்குறான். ஆரம்பத்துல இவன் செம்மையா கத்திட்டே இருப்பான், வேற வழி இல்ல, எப்படியாவது கேஸ்ல வின் பண்ணி ஆகணும், இவனுங்களை வெளியில தூக்கிட்டு வரணும், இல்லனா அந்த இண்டஸ்ட்ரியோட பேரே கெட்டு போகும்னு சொல்லிட்டு எப்படியாவது இவங்களை வெளியில கொண்டு வரணும்னு இந்த குண்டகிட்ட இருந்து டைவர்ஸ் பேப்பர்ல சைன் வாங்கிட்டு வந்துடுறான். இங்க இந்த பொண்ணை தனியா மீட் பண்ணிட்டு இருக்கான், பேசிட்டு இருக்கான், அந்த டைவர்ஸ் பேப்பரை காட்டிட்டு இருக்கான். இதே நேரம் இங்க நம்ம ஹீரோ திரும்ப லைவுக்கு வரான். இது மாதிரி ஜெயில இருந்து தப்பிச்சு தனியா ஏதோ ஒரு இடத்துல உட்கார்ந்து இருந்தாலே போலீஸ் எல்லாமே அவனை ரவுண்ட் அப் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி அவன் இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டு போலீஸ் அதே இடத்துக்கு போய் பாக்குறாங்க. அங்க வேற சிஸ்டம் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கு, போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. கரெக்டா நம்ம ஹீரோ பிளான் பண்ணி தப்பிச்சிடுறான். இதே நேரம் இந்த மூணு ஆளுங்களும் பிரஸ்காரன்க மாத்தி மாத்தி கேலி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க எப்படியோ வெளியில் வந்துருவாங்கிற சந்தோஷத்துல நாங்க எந்த தப்பையுமே பண்ணல அப்படின்னு ஆடிட்டு இருக்காங்க. இதே நேரம் அந்த இடத்துக்கு ஒரு வண்டி வருது. அந்த வண்டியில நம்ம ஹீரோ லைவ்ல தெரியறான். அப்படியே ஸ்கிரீன் மேல தூக்குது. எந்த ரூம்ல இல்ல, அந்த வண்டியில தான் நம்ம ஹீரோ இவ்வளவு நேரம் மூவ் ஆயிட்டே இருந்திருக்கான். உங்க எல்லாத்துக்கும் இப்ப லைவ்ல இன்னொரு வீடியோ காட்டுறேன், என் மேல எந்த தப்பு இல்லைன்னு நான் ப்ரூஃப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குண்டனோட வைஃப் இருக்காங்கல்ல, அவனும் பேப்பர் காரனும் பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடத்தை அவங்களுக்கே தெரியாம கேமரால வீடியோவா காட்டிட்டு இருக்கான். அவங்க பேசுற ஆடியோ கூட அப்படியே கேக்குது. அந்த பொண்ணை மிரட்ட போறான், ஒழுங்கா டாக்டரோட ஃபைல கொடு அப்படின்னு கத்திட்டு இருக்கான். இது அப்படியே எல்லா மக்களும் பாக்குறாங்க, போலீஸ் பாக்குறாங்க, அந்த ஜட்ஜ் கூட பாக்குறாரு. இது எல்லாமே அப்படியே டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த நியூஸ வேக வேகமா போய் அந்த நியூஸ் பேப்பர் காரனோட அசிஸ்டன்ட் போய் சொல்றான். அங்கிட்டையும் கூட தேடி பாக்குறாங்க. அந்த பிளவர் பாட் கிட்ட ஒரு கேமரா இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறான். பைத்தியம், அதை எடுத்து அப்படியே வாய்க்குள்ள போட்டு மென்னு சாப்பிட்டு இருக்கான். இப்படி இந்த சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோ அப்படியே காட்டுறாங்க, செம்ம கெத்தா கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு அப்படியே இந்த வண்டியில இருந்து கீழே இறங்குறான். அப்படியே மெதுவா அந்த லாயர் கிட்ட வந்துட்டு இனிமே தாண்டா ஏன் ஆட்டத்தை பாப்பீங்க அப்படின்னு கெத்தா சிரிச்சுட்டே போறான். நம்ம ஹீரோ பார்த்துட்டு கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மந்த்ராக்கு அவ்வளவு சந்தோஷம். அப்பா, மந்த்ரா, நம்ம ஹீரோ மூணு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்ப போலீஸ் வந்து நம்ம ஹீரோவை அரெஸ்ட் பண்ணிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஜெயிலுக்கு வந்ததும் அப்பா, அந்த கேங் லீடர் எல்லாரும் சேர்ந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பிளான பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போ அந்த நியூஸ் பேப்பர் காரன் திரும்ப நம்ம ஹீரோ பார்க்க வரான். இன்னும் ரொம்ப ஆடிட்டு இருக்க, என்னோட பணம் எங்கடா அப்படின்னு கத்தி கேக்குறான். நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே சொல்ல முடியாது, என்ன இந்த பிளான்ல எடுத்துட்டு வந்ததே நீங்க தானே, நான் ஆஃப்டர் ஆல் ஒரு சின்ன டாலர் கணக்குல தான் பணம் கேட்டேன், என்னைய போய் ஜெயில போட்டா இனிமே என்னை ஏன்டா ஜெயிலுக்குள்ள அனுப்பணும்னு ஃபீல் பண்ணுவிடா அப்படின்னு செம்ம கெத்தா சிரிக்கிறான். இப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல வழக்கம் போல நம்ம மேயரும் வைஃபும் ஸ்விம் பண்ணிட்டே இருக்காங்க. அப்படியே இவங்களுக்குள்ள காதல் அதிகமா மலர ஆரம்பிக்குது, பாசத்தை வெளிக்காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீன் கட் ஆகுது. அடுத்து நம்ம அந்த வில்லனோட தலைவரை பாக்குறதுக்காக இந்த மூணு பேர் வந்திருக்கானுங்க. தாத்தா செம்மைய திட்டுறாங்க, உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்லையா, உங்களால இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ஏதாவது ஆணுச்சு அப்படின்னு கத்திட்டு இருக்காரு. இந்த டைம் அங்க மேயர் வரான். இப்படியே தாத்தாவை தலைவரை சமாதானப்படுத்திட்டு போறான். இப்ப வெளியில வந்தா அந்த மூணு கொலகாரன்களும் நம்ம மேயர் பார்த்து செம்மைய கோவப்பட்டு கத்திட்டு இருக்கானுங்க. உன்னாலதான் இவ்வளவு பிரச்சனையும், இது எல்லாத்துக்கும் நீதானடா காரணம் அப்படின்னு சொல்லி கத்துறானுங்க.
இப்போ நம்ம மேயர் வில்லத்தனமாக சிரிக்கிறான். ஆமாம், நான் தான் காரணம், உன்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கெத்தா கேட்குறான். என்னடான்னு பார்த்தா அன்னைக்கு அந்த டாக்டரை கொலை பண்ணிட்ட உடனே அடுத்த செகண்ட் இந்த மேயருக்கு தான் கால் பண்ணியிருக்காங்க. மேயர் தான் அவனை தூக்கி டிக்கியில் போடுங்கன்னு சொல்லிட்டு எல்லா பிளானையும் எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. அன்னைக்கு மர்டர் நடந்த அன்னைக்கு மேயரும் அதே இடத்துக்கு தான் வந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே சொல்லி கான்வர்சேஷன் பண்ணி உன்னால் என்ன பண்ண முடியும், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம், உங்கள் மூணு பேரை ஜெயிலுக்கு அனுப்புனது நான் தான் அப்படின்னு கெத்தா சொல்லிட்டு இருக்கான். இவனுங்களுக்கு சரியான கடுப்பாகுது. இப்பதான் நமக்கே புரியுது, இவ்வளவு வேலையை பார்த்ததும் நம்ம மேயர் தான். செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இதுக்கு மேல இன்னும் நிறைய ட்விஸ்ட் இருக்கும், வாங்க அப்படியே கண்டினியூஸா பாக்கலாம். அடுத்த சீன்ல நம்ம தாத்தாவும் ஹாஸ்பிட்டலோட டைரக்டரும் பேசிட்டு இருக்காங்க. தாத்தா இவங்களை அவங்களோட பேத்தி மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அப்படி ஒரு பாசம் இருக்கு, தாத்தா பேத்திங்கிற மாதிரி ஒரு பாசம் இருக்கு. சோ அப்படியே ஃபேமிலி பத்தி எல்லா டீடைலும் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப தாத்தா கையில ஒரு பேப்பரை கிழிச்சு நெருப்புல போட்டுட்டே இருக்காங்க. இது என்ன பேப்பர் அப்படின்னா, இறந்து போன அந்த டாக்டர் எழுதி வச்சிருந்த பேப்பர். இவங்க இண்டஸ்ட்ரியை பத்தியும் இவங்க ரன் பண்ணிட்டு இருக்க அந்த கெமிக்கல் ஃபேக்டரி பத்தியும் அந்த பேப்பர்ல தெல்ல தெளிவா எழுதியிருப்பான். அதை படிச்சு பார்த்துட்டு இவளுக்கு மட்டும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னுட்டு வேக வேகமா அவ வரவங்களையும் நெருப்புல போட்டு எரிச்சிட்டு இருக்காரு இந்த தலைவர். அப்படி இந்த சீன் முடியுது. அடுத்த சீன்ல அந்த பேப்பர்காரன் காணோ காணோன்னு தேடிட்டு இருந்த அவனோட மொத்த பணமும் கோல்டு பிஸ்கட்டையும் எவனோ ஒருத்தவன் ஆரம்பத்துல பார்த்தான் தெரியுமா, பிக் மவுஸோட டிராமா ஆரம்பிக்கிற ஸ்டார்டிங்ல தங்கம் எல்லாத்தையும் ஒருத்தவன் சிமெண்ட் போட்டு குழியில மூடிட்டு இருப்பான். அது யாருன்னு பார்த்தா நம்ம மேயர் தான். இப்பதான் அவனோட உண்மையான ரூபத்தையே காட்டுறாங்க. இந்த இண்டஸ்ட்ரியோட ஒட்டுமொத்த பணத்தையும் ஆட்டையை போட்டு வச்சிருக்கிறது இவன் தான். இவன் கையில ஒரு ஃபைல் இருக்கும், அதை பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிக்கிறான். என்ன ஃபைல்னு பார்த்தா அந்த குண்டனோட வைஃப மேயர் போய் மீட் பண்ணிருப்பான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. அப்போ அந்த இறந்து போன டாக்டரோட ஒரிஜினல் ஃபைல இவன் இவன் கிட்ட காட்டியிருப்பான். இவன் கார்லயே உட்காந்து மொத்தத்தையும் படிச்சிருப்பான். அந்த காப்பியோட ஒரிஜினல் ஃபைல் தான் இப்ப நம்ம மேயர் கிட்ட இருக்கு. அதை பார்த்துட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இப்படியே இந்த சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நைட்டோட நைட்டா நிறைய கைதிகளை வெளியில கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாத்துக்குமே உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் யாருன்னா, அடிக்கடி கவர்மெண்ட்டுக்கு வேலை செய்யறதுக்காக தனியா ஒரு கேங்க ஜெயில இருந்து கூட்டிட்டு போவாங்க. சோ இவங்க எல்லாம் இப்படி போகிறத நம்ம ஹீரோ சந்தேக பார்வையா பார்த்துட்டே இருக்கான். அப்படியே இந்த சீன் கட் ஆகுது. காலையில விழுது, ஹாஸ்பிட்டல்ல எந்த பேஷண்ட்டுமே இல்ல. நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு எங்க எந்த பேஷண்ட்டுமே இல்ல, எங்க கேன்சர் பேஷண்ட் எல்லாம் ஷிஃப்ட் பண்றீங்களா அப்படின்னு கேக்குறா. அப்போ ஒரு பொண்ணு, இல்ல இல்ல ஜெயில இருந்து புதுசா பேஷண்ட் எல்லாம் வராங்க அப்படின்னு சொல்றா. இவளுக்கு தூக்கி வாரி போடுது. என்னடா பேஷண்டா, புதுசா எதுக்கு இவ்வளவு பேஷண்ட் வராங்க, பேஷண்ட்னா ஒன்னு ரெண்டு பேர் தானே வருவாங்க, மொத்தமா எப்படி பாதிக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறா. உடனே பிளட் டெஸ்ட் பேப்பர் எல்லாம் எடுத்து பாத்துட்டு இருக்கா. ஒவ்வொரு நேமையும் தனியா படிச்சு பாத்துட்டு இருக்கா. அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வருது, அன்னைக்கு ஒரு நாள் ஜெயில போனப்போ இந்த நேம் லிஸ்ட்ல இருக்கவங்க மட்டும் தனியா அந்த டாக்டர் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் தனியா டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. சோ இது எல்லாமே ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்போ அந்த அசிஸ்டன்ட் டாக்டர் கிட்ட கேக்குறப்ப, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், உன்னை டைரக்டர் கூப்பிடுறாங்க அப்படின்னு கூட்டிட்டு போறாங்க. இங்க போனா அவ கையில ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க. என்ன பேப்பர்னு பார்த்தா இவள வேலையை விட்டு தூக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்குமே செம்ம ஷாக்கு தான். இனிமே இந்த வேலைக்கு வர வேணாம், வேலையை விட்டு போலாம் அப்படின்னு டைரக்டர் சொல்லிடுறாங்க. ஹீரோயினுக்கு செம்ம கஷ்டமாகுது. இந்த நேரம் மேயர் கால் பண்ணி நம்ம ஹீரோயினை கூப்பிடுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நான் வேணா என் வைஃப் கிட்ட பேசவா அப்படின்னு மேயர் சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயின், இல்ல இல்ல பரவாயில்ல, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நான் பாத்துக்கிறேன், நீங்க இதுவரை எனக்கு ஹெல்ப் பண்ணதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறா. அடுத்து ஜெயில தான் காட்டுறாங்க. அகைன் நிறைய பேஷண்ட் பாக்குறதுக்காக ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருப்பாங்க. இப்போ இந்த சைக்கோ கில்லர்னு ஒருத்தவன் இருக்கான்ல ஜெயில, அவன் வந்து என்னால முடியல, சீக்கிரம் எனக்கு டேப்லெட் கொடுங்க, எப்போதும் கொடுக்கற டேப்லெட் கொடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். இவன் ஏன் இப்படி ட்ரக்ஸ் யூஸ் பண்ற மாதிரி பிஹேவ் பண்றான்னு மத்த எல்லாரும் சுத்தி பாத்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதை கவனிச்சுட்டே இருக்கான். இப்ப திடீர்னு நிறைய பேர் இரும்ப ஆரம்பிச்சிடறாங்க. அந்த கேங்ல ஒருத்தவன் ரத்த வாந்தி எடுத்து மயக்கம் போட்டு கீழே விழுறான். ஹாஸ்பிட்டல் ஃபுல்லா செக் பண்ணி பாக்குறாங்க, அவனுக்கு கேன்சர் முத்தி போயிடுச்சு. இப்ப டக்குன்னு அலாரம் அடிக்குது. நம்ம ஹீரோ மணியை பாக்குறான். என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ சரியான டென்ஷன்ல, நீ யாரு, என்னை எதுக்கு இப்படி தூண்டிக்கிட்டு இருக்க, என்னை எதுக்கு எல்லா விஷயத்துல இப்படி ட்ரிகர் பண்ணிட்டு இருக்க, நீ யாரு, உன்னை பாக்கணும், நீ யாரு, பிக் மவுஸ் தானா அப்படின்னு கேட்டுட்டு ஒரு பேப்பர்ல அந்த பைபிள்ல எழுதி வச்சிருப்பான். சோ அதனால இன்னைக்கு 8 மணிக்கு நான் உன பாக்க வரேன் அப்படின்னு பிக் மவுஸ் ரிப்ளை பண்ணிருப்பாங்க. அதனால அவங்க வழக்கமா பாக்குற அந்த சர்ச்ல வந்து நம்ம ஹீரோ வெயிட் பண்ணிட்டே இருப்பான். மணி 8 ஆகுது, ரொம்ப நேரமா வெயிட் பண்றான். இப்போ ஒரு நல்லல் தெரியுது. யாருடான்னு திரும்பி பார்த்தா யாருன்னு சொல்லல. இதோட எபிசோட் 9 முடிக்கிறாங்க. பிக் மவுஸ் யாரு, நம்ம ஹீரோ போட்டு பாடா படுத்துற அந்த பிக் மவுஸ்ங்கிற வில்லன் யாரு, எபிசோட் 10 பாக்கலாம். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு
உங்களுக்கு பிடிக்கலன்னா ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னா கண்டிப்பா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.